TNPSC Group 4 test questions பார்க்க போறோம் இந்த questions எல்லாம் நான் எந்த book ல இருந்து எடுத்துர்க்கேன்னா 10th நியூ தமிழ் book ல இருந்து எடுத்துர்க்கேன் இந்த டெஸ்ட நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா என்னோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த டெஸ்ட உங்களால கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியும் சரி வாங்க question க்கு போலாம் 16வது கேள்வி சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை வகைகளை குறிக்கும் சொல் சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை வகைகளை குறிக்கும் சொல் இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர் தோகை சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை வகைகளை குறிக்கும் சொல் வந்து பாத்தீங்கன்னா தோகை அடுத்த கேள்வி 17 திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் யார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் யார் இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆன்சர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் இதுக்கு ஆன்சர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அடுத்தது 18வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது கீழ்கண்டவற்றுள் தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆன்சர் குருத்து கீழ்கண்டவற்றுள் தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எதுனா குருத்து 19வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் எது கீழ்கண்டவற்றுள் தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர் தூறு அடுத்தது 20வது கேள்வி பாருங்க பொறுத்துக இதில் பார்த்தீங்கன்னா தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க தாவரத்துடைய பிஞ்சு வகைகளுக்கு என்னென்ன சொற்கள் சொல்லுவாங்க மாம்பிஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்க இளம்பாக்குக்கு என்ன சொல்லுவாங்க வாழை பிஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்க இளநெல்லுக்கு வந்து என்னென்ன சொல்லுவாங்க பிஞ்சு வகைகளுக்கு என்னென்ன சொற்கள் வழங்குவாங்க அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் கருக்கள் கச்சல் வடு நொளாய் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சரி இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம் மாம்பிஞ்ச என்ன சொல்லுவாங்கன்னா வடுன்னு சொல்லுவாங்க மாம்பிஞ்ச வடுன்னு சொல்லுவாங்க மாவடு கேள்விப்பட்டிருப்பீங்க மாம்பிஞ்சுக்கு வடுன்னு சொல்லுவாங்க இளம்பாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுழாயின்னு சொல்லுவாங்க இளம்பாக்குக்கு நுழாயின்னு சொல்லுவாங்க வாழை பிஞ்சை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கச்சல்னு சொல்லுவாங்க வாழை பிஞ்சை கச்சல்னு சொல்லுவாங்க இளநெல்லை வந்து பார்த்தீங்கன்னா கருக்கல்னு சொல்லுவாங்க இளநெல்லை கருக்கல்னு சொல்லுவாங்க மாம்பிஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடு இளம்பாக்கு நுழாய் வாழை பிஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கச்சல் இளநெல்லுக்கு கருக்கல் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர் 3, 4, 2, 1 தான் இதுக்கு ஆன்சர் அடுத்தது 21வது கேள்வி உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆன்சர் மலேசியா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா என்ன மொழிக்காக அந்த உலக மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்னா தமிழ் மொழிக்காக உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னா மலேசியா என்ன மொழிக்காக அப்படின்னா தமிழ் மொழிக்காக அடுத்தது 22வது கேள்வி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆன்சர் தேவநேய பாவாணர் இதுக்கு ஆன்சர் தேவநேய பாவாணர் அடுத்த கேள்வி தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆன்சர் சண்முக சுந்தரம் தமிழழகனாருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம் 24வது கேள்வி செந்தமிழே உள்ளுயிரே செப்பரியனின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் இந்த பாடல் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க செந்தமிழே உள்ளுயிரே செப்பெரியனின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் இந்த பாடல் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா கனிச்சாறு அப்படின்ற நூலில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கனிச்சாறு 25வது கேள்வி பொறுத்துக தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது எது தானியங்கள் வந்து பாருங்கள் அவரை துவரை மா பனை வேம்பு ஆமணக்கு புளி காஞ்சிரை கொட்டை முத்து கால் முதிரை இதை வந்து பார்த்தீங்கன்னா தானியங்களுக்கு என்னென்ன சொற்கள் வந்து வழங்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை நம்ம இப்போ பொருத்தி பார்ப்போம் அவரை துவரையுடைய தானியங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா முதிரைன்னு சொல்லுவாங்க அவரை துவரை வந்து பார்த்தீங்கன்னா முதிரை அப்படின்னு சொல்லுவாங்க மா பனையை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டைன்னு சொல்லுவாங்க மாங்கொட்டை பனங்கொட்டை இது மாதிரி சொல்லுவாங்க மா பனையை கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க வேம்பு ஆமணக்கோட தானியங்களை என்னென்னு சொல்லுவாங்கன்னா முத்துன்னு சொல்லுவாங்க வேம்பு ஆமணக்குக்கு வந்து முத்து புளி காஞ்சிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்னு சொல்லுவாங்க புளி காஞ்சிரைக்கு கால் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர்
நாலு ஒன்று ரெண்டு மூணு இதுதான் ஆன்சர். அவரை துவரைக்கு முதிரை, மாப்பனைக்கு கொட்டை, வேம்பு ஆமணக்குக்கு முத்து, புளி காஞ்சிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், நாலு ஒன்று ரெண்டு மூணு. 26வது கேள்வி, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர், மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யாருன்னா மகாகவி பாரதியார். 27வது கேள்வி, கரும்பின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொல் எது? கரும்பின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொல் எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி த ஆன்சர், களி. கரும்புடைய அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொல் என்ன அப்படின்னா களி. அடுத்தது 28வது கேள்வி, காய்ந்த தாளும் தோகையும் குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. காய்ந்த தாளையும் தோகையும் குறிக்கும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி த ஆன்சர், சண்டு. காய்ந்த தாளும் தோகையும் இது குறிக்கும் சொல் சண்டுன்னு சொல்லுவாங்க, காய்ந்த தாளையும் தோகையும். 29வது கேள்வி, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி த ஆன்சர், தமிழ் திரு ரா இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்னு கேட்டாங்கன்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். 30வது கேள்வி, பொறுத்துக, தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு தாவரம் இருக்குன்னா அந்த தாவரம் இளம் பருவத்தில் இருக்கும்போது என்னென்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், தென்னை, வாழை, கன்று, நாற்று, அந்த பக்கம் கத்தரி, புளி, பிள்ளை, குருத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தாவரங்கள்லாம் இளம் பருவத்தில் இருக்கும்போது என்னென்னு சொல்லுவாங்க அதை அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பொருத்தி பார்க்கலாம். தென்னைக்கு அதோடைய இளம் பருவத்தில் இருக்கும்போது என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிள்ளைன்னு சொல்லுவாங்க. தென்னம்பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் கேள்விப்பட்டிருப்போம், தென்னைக்கு வந்து தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது சரியாக கவனிச்சிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் எளிமையாக இருக்கும். இந்த தாவரங்களுடைய பெயர்கள் எல்லாமே தென்னைக்கு தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க, வாழைக்கு குருத்துன்னு சொல்லுவாங்க. கன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி, கன்றுக்கு புளி. நாற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்தரி, நாற்று கத்தரி. இது இன்னொரு தடவை பொறுத்துற பாருங்கள், தென்னைக்கு தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க, வாழைக்கு குருத்துன்னு சொல்லுவாங்க, கன்றுக்கு புளி, நாற்றுக்கு கத்தரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 3, 4, 2, 1 தான் அதுக்கு ஆன்சர். தென்னைக்கு பிள்ளை, வாழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருத்து, கன்றுக்கு புளி, நாற்றுக்கு கத்தரி. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.